ஹாய் மச்சி, இது உங்கள் ஸ்மார்ட் மச்சான். இதற்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கார் ரிமோட் வாங்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் கார் வாங்குறது தான் காசு இல்லை, பட் கார் ரிமோட்டாக வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருந்துச்சு. அந்த ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், 300 டைமண்ட் வந்திருக்கு. அதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், அந்த கார் ரிமோட் வாங்கலான் இருக்கோம். எவ்வளோ டைமண்ட் செலவாகுது எல்லாத்தையும் ஃபுல்லாக பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப நாளாக கார் ரிமோட் வாங்கணும்னு ஆசை, பட் காரே வாங்கணும்னு ஆசை தான். பட் இருந்தாலும் பார்த்திங்க, கார் ரிமோட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 650 டைமண்ட் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார் ரிமோட் வாங்கலாம். அந்த லக்கி ஃபிளிப் ஆஃபர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சுங்களேன், நான் வந்து பார்த்திங்கன்னா நேற்றே போட்டிருப்பேன், இன்றைக்கி ஒரு ஏன்டா லேட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் நான் ஃபுல்லாக சொல்கிறேன், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போய் வாங்கிங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஃபுல் லக்கி ஃபிளிப் அந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களா முடிய போது, மற்ற எந்த ஈவெண்ட்டும் அவ்வளோ ஒர்த் இல்லை. பட் இருந்தாலும் கார் ரிமோட்டுன்றது ஒரு வேறு லெவல் தான், உண்மையிலே சொல்லலாம். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணுறது மட்டும் பாருங்கள். அதாவது கார் ரிமோட்டுக்காக நீ இவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணுறியா அப்படின்லாம் கேட்கல, உண்மையிலே கார் ரிமோட் ஒர்த் தான் உண்மையிலே சொல்லலாம். பட் இருந்தாலும் என்னால் அந்த கார் ரிமோட்டை பார்த்த வேண்டிய பட் வாங்காமல் இருக்க முடியல. சரி ஓகேடா, லக்கி ஃபிளிப்க்கு ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன், பாருங்கள் எவ்வளோ டைமண்ட் செலவாகுது மட்டும் பாருங்கள். ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்தவனே போட்டுருப்பாங்க, பட் நமக்குலாம் வந்தவனே போகிற அளவுக்குலாம் டைமண்ட் இல்லை. இப்போ தான் நம்மகிட்ட டைமண்ட் எப்படியோ கலெக்ட் பண்ணி, அதை பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா 300 டைமண்ட் வந்துச்சு. அதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது போடுறோம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 கார்டு கொடுப்பானுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார் ரிமோட்டை தேடணும். அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இதில் அந்த ஈவெண்ட்லாம் டைரெக்டாக கார் ரிமோட்டு கொடுக்க மாட்டானுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை ரீஃப்ரெஷ் பண்ணி அதை கார் ரிமோட்டை கண்டுபிடிச்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா அது 3 எதனா ஒன்றுத்தில் தான் பார்த்தீங்கன்னா கார் ரிமோட் இருக்கும். அந்த கார் ரிமோட்டை நம்ம கரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுக்கலாம் கம்மியான டைமண்டே. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு 19 டைமண்டே. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் ரிமோட் வந்துடும். நமக்கு எப்படி வருதுன்னு நம்ம லக்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுவே கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தேன். பட் என்னடா அது ஆட்டோ ஸ்கின் கொடுத்துட்டேன், ஆட்டோ ஸ்கின்லாம் வச்சுட்டு நான் என்னடா பண்ணுறது, எனக்குலாம் ஆட்டோலாம் ஓட்டவே தெரியாதுடா, டேரெக்டாக கார் கொடுங்க நான் கார் ஓட்டிடுறேன் அந்தமாரி தான் வேறு லெவலு. அதாவது பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா எதில் வருது, எவ்வளோ டைமண்ட் செலவாகுது, நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இந்த ஈவெண்ட் லாஸ்ட் நாள், நல்லா பார்த்துங்க. இன்றைக்கி தான் இந்த ஈவெண்ட் லாஸ்ட் நாள், நீங்கள் போய் வாங்கத்தானே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணால் ஏதோ ஒரு என்னடா அது என்ன சொல்கிறதுனே தெரில. பட் நமக்கு டேரெக்டாக கார் மட்டும் கொடுங்கடான்னா எவனும் கொடுக்க மாட்டான் போலகுது. 19 டைமண்டாக 650 டைமண்டாக இதிலே முடிஞ்சிடும் போலகுது. என்னடா பண்ணுறது, என் டைமண்ட் அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவானு போலகுது. அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் உங்களுக்கு ஒர்த்தாக இருக்குன்னா எவ்வளோ ஒரு 650 டைமண்ட் கொடுத்து வாங்குறதுன்னா வாங்க. இங்கே பாருங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இவனுக்கு பார்த்தீங்கன்னா 100-150 டைமண்ட் செலவாகுது. அட பாவீங்களா, மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணால் அந்த ஜென்ஸ் பண்டில் கொடுத்தாங்க. இப்போ லேடிஸ் பண்டில் நான் இந்த லேடிஸ் பண்டெலாம் எதுக்குடா வாங்குறேன், இதெல்லாம் ஒர்த்தே இல்லை உண்மையிலே சொல்லலாம். இதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு டைமண்ட் செலவு பண்ணுறோம், மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா கார் ரிமோட்டு சில பேருக்கு ரீஃப்ரெஷ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இதிலே வந்துடும். இந்த என்னடா இது பண்டல் பார்த்தீங்கன்னா, இந்த பண்டல் ஒர்த்து தான், இந்த பண்டல்லாம் 600 டைமண்ட் கொடுத்து வாங்கினா அவ்வளோலாம் வேஸ்ட், இதெல்லாம் ஒர்த்தே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒர்த்தானது என்னென்னா குளோவல் வேறு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எமோட்டு. அதை பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே ஃப்ளிப்லாம் கொடுக்கவே மாட்டானுங்க, என்னெல்லாம் தனித்தனியாக கொடுப்பானுங்க. அந்தளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீப் ஸ்கின் கொடுத்துருக்கானுங்க. என்னடா பண்ணுறது, என்னால் 600 டேய் டென்ஷன் பண்ணுறானுங்க மயிலா, 600 டைமண்ட் இதிலே முடிச்சிருவானுங்க போலது. இன்னும் 550 இருக்குது மரியாதை. அந்த எமோட்டை கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு போயிட்டு வந்துடுவேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஜீப் ஸ்கின், ஜீப் ஸ்கின்லாம் டே எலக்ட் வந்துடுச்சுரா. அதாவது பார்த்தீங்கன்னா குளோவல் ஒர்த்து தான் உண்மையிலே சொல்லணும், குளோவல் ஒர்த்து. அதாவது பார்த்தீங்கன்னா டாப் அப் யூனிட்டில் விட்டுருப்பானுங்க இவனு வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் யூனிட்டில் விட்டானுங்க. பட் இது அவ்வளோ டைமண்ட் கொடுத்து வாங்கலாமான்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய குளோவல் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு குளோவல் தேவையில்லை, எனக்கு பார்த்தீங்கன்னா கார் மட்டும் தான் வேணும், சீக்கிரமாக கொடுங்கடா, நான் வந்து பார்த்தீங்கன்னா சாவி போட்டு ஓட்டு போகணும், அந்த அளவுக்கு ரீப்ரெஸ் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இருக்குது எல்லாத்தையுமே கொடுத்துட்றாங்க, இன்னும் கார் மட்டும் தான் நமக்கு கண்ணிலே காட்டல. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கே அட பாவீங்களா வந்துடுச்சுரா, நம்ம செம்ம வேறு லெவலே வந்துடுச்சு. இப்போ அதை தான் வாங்க போகிறோம், 513 டைமண்ட் இருக்குது, இதில் வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சி செம்ம வேறு லெவலு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளிப் ஓப்பன் பண்ணுறதுக்கு 29 டைமண்ட் கேட்குறானுங்க. நமக்கு கார் மட்டும் தான் வேணும், ஃபஸ்ட்டு இதில் கிடச்சிருமா ஒரு லக்கில், அது எங்கே இருக்குன்னே தெரில உண்மையிலேயே சொல்லுனா. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வாங்கினானுங்க, எல்லாம் சைடில் தான் இருந்துச்சு, நான் பார்த்துருந்தேன், எல்லோரும் பசங்க எல்லாம் வாங்கினானுங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் தான் வந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன், கன்ஃபார்ம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கொடுக்க மாட்டானுங்க, பட் செகண்ட் இல்லையாவது கொடுப்பானுங்கன்னு சொல்லிட்டு தான் செம்ம காண்டாயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் நம்ம எதை தொடரமோ அதுக்கு மட்டும் கன்ஃபார்ம் கொடுக்க மாட்டானுங்க, ஏன்னா எப்பவுமே லாஸ்ட்டு தான் கொடுப்பானுங்க. சரி என்னடா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 99 டைமண்ட்டு, 29லேருந்து 39 எடுத்து போயிருக்கலாம், ஆனால் இவனுக்கு பார்த்தீங்கன்னா 99 கொண்டு போயிட்டானுங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கார் மட்டும் வாங்கிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு 484 டைமண்ட் இருக்கடா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். அடுத்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அம்பேலா போட்டு நாமத்தா போட்டானுங்க, என்ன கிடச்சிருக்கேன், MP40 ஸ்கின்னு தான் கிடச்சிருக்கேன். பட் செம்ம காண்டாயிடுச்சு, லாஸ்ட் ஃப்ளிப் ஓப்பன் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் லாஸ்ட் ஃப்ளிப் ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைமண்ட், அடா பாவி 399 டைமண்ட், அடே 499 டைமண்ட் இருந்தால் மொத்தம் வாங்கலாம்னு சொன்னாங்க பசங்களாம், ஐயோ என் டைமண்ட் உரம் போச்சு, என்னடா பண்ணுறது, லாஸ்ட் ஃப்ளிப் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, கடவுளே முருகா என்ன பண்ணுறதுனே தெரில. பட்டு டேய் ஒரு கார் ரிமோட் வாங்குறதுக்கு 690 டைமண்ட் இருந்தால் போதும்னு நினச்சேன்டா, பட் என்னடா இவனுங்க ஓவரா பண்ணிருக்கானுங்க, எவ்வளோ எமௌண்ட் எவ்வளோ டைமண்டா போடுங்க, ஒரு எமௌண்ட்டுக்கு எவ்வளோ டைமண்டா போடுவீங்க, உண்மையிலே சொல்லலாம், நீங்களே பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ்.
650 டைமண்ட் எடுத்துட்டு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 5 டைமண்ட் 15 டைமண்ட் கம்மியாக இருக்குது. நீங்களும் இந்த எமௌண்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் நாளே, பட் இதுக்கு அப்புறம் ஈவெண்ட்டு கொண்டு வரணும்னு தெரில. பட் இருந்தாலும் 700 டைமண்ட் இருந்தால் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் உங்களால் ஓப்பனே பண்ண முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதனால்தான் இந்த வீடியோ டிலே ஆயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் நானும் என்னடா பண்ணுறது, வெறும் 15 டைமண்டுக்காக இந்த காரை மட்டும் விட்டுறதான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். செம்ம டென்ஷன் ஆச்சு உண்மையிலே. ஏன்னா ஆசாசியாக வந்து கார் மோட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தால் என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் செம்ம டென்ஷன் ஆச்சு. வேறு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுற்றிட்டே இருந்தேன். எப்போடா டாப் அப் பண்ணுறது, வெறும் 15 டைமண்டு. அதான் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் உண்மையிலே சொல்லலாம், ஒரு 650 டைமண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஃப்ளிப் ஓப்பன் பண்ணதுக்கு எனக்கு நாமத்தை போட்டு விட்டாங்க 650 டைமண்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோர்லேயே இருக்குது அந்த எமௌண்ட்டாக பாருங்கள். உண்மையிலே சொல்லலாம் எனக்கு கார் மோட்டு ரொம்ப பிடிக்கும். அதான் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் எல்லாரும் வச்சுட்டு சுற்றிட்டுருக்கு ஏதோ ஒரு எமௌண்ட்டு. நம்மக்கிட்ட ஒரு 4-5 எமௌண்ட் இருக்குது, பட் இருந்தாலும் அந்த கார் எமௌண்ட்டு இந்தமாரி பயங்கரமான எமௌண்ட்லாம் இல்லை. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது உண்மையிலே சொல்லலாம் கார் எமௌண்ட்லாம். நீங்கள் வாங்குறதுலாம் வாங்க, வாங்கலாம் விட்டுருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எனக்குலாம் உண்மையிலே சொல்லலாம் கார் எமௌண்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் நேற்றே போட வேண்டியது தான், பட் என்னால் அவ்வளோ டைமண்டு அதாவது அந்த 15 டைமண்ட் உடனே வரல எனக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் டாப் அப் பண்ணி அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கார் எமௌண்ட்டு வாங்குறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ டைமண்ட் செலவாச்சுன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஃபுல்லாக ஒரு நாள் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் தான் வாங்கினேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டிருந்தேன், என்னடாது வீக்லி மெம்பர்ஷிப் போட்டிருந்தேன். அந்த வீக்லி மெம்பர்ஷிப்பில் வர டைமண்டை எடுத்து தான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் மறுநாள் ஓப்பன் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் மட்டும் வாங்குறதுக்கு உள்ளே வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் 700 டைமண்ட் இருந்தால் வாங்க, இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள், கார் எமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 700 டைமண்ட் உண்மையிலே சொல்லலாம் 700 டைமண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டு டேரெக்டாக அந்த ஒரே ஃப்ளிப் தான் இருக்குது. அந்த ஃப்ளிப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணால் சரி, அதாவது பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் டேரெக்டாக அதை ஓப்பன் பண்ணாலே அந்த எமௌண்ட் கொடுத்துருவானுங்க. உண்மையிலேயே அந்த ரீஃப்ரெஷ் பண்ணுறது அதிக டைம் நமக்கு செலவாயிச்சு உண்மையிலே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் அதுக்கே ஒரு 150 டைம் செலவாச்சு. நீங்கள் அந்த கார் எமௌண்ட்டை கண்டுபிடிக்கிட்டு அதில் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் அந்த இவனுக்கு செலக்ட் பண்ணி எப்படியும் லாஸ்ட்டாக தான் 400 டைமண்ட் அந்த கார் எமௌண்ட் செலக்ட் பண்ணாலே 400 டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் கொடுக்குறானுங்க. சரி ஓகே நம்ம டேரெக்டாக பேசலாம் வேணாம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார் எமௌண்ட் கிடச்சிச்சு. அதை பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃபிளிப்பில் கொடுக்குறானுங்க. டோட்டலாக ஒரு 650 டைமண்ட், 700 டைமண்ட் ஃபுல்லாக சொல்லலாம், 700 டைமண்ட் இன்றைக்கி கூட சேர்த்து 700 டைமண்ட் நம்ம செலவு பண்ணிங்கன்னா வச்சுக்கலாம் கார் மட்டும் கொடுத்துட்டானுங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா கார் மட்டும் ஒர்த்தா ஒர்த்தலையா, இவ்வளோ டைமண்ட் கொடுத்து வாங்கியிருக்கே ப்ரோ, இது ஒர்த்தா ஒர்த்தலையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரையும் நான் என்ன சொல்கிறது, உண்மையிலே இது கொஞ்சம் ஓவர் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு 450 டைமண்ட்ல கிடச்சதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு லக்கில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் ஓவராக பண்ணிட்டானுங்க நம்ம ஈவெண்ட்டை. சரி ஓகே இதெல்லாம் பேசணா குமார், டேரெக்டாக நீ காரை மட்டும் போடுற காரை மட்டும் தான் உனக்கு வாங்கணும் ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம் டேரெக்டாக நம்ம போயிட்டு காரை மட்டும் எக்யூப் பண்ணிடுவோம். எதனா ஒரு மொக்கை மட்டும் தூக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா காரை மட்டும் வைக்க போகிறோம். அதாவது மொக்கை மட்டும்லாம் சொல்ல முடியாது, இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மட்டும் தான் வச்சு சுற்றிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரை மட்டும் புதுசாக வாங்கியிருக்கோம், அதனால் பார்த்திங்கன்னா காரை மட்டும் எந்த மட்டும் தூக்குறதுன்னு தெரியல. ஏதோ ஒரு எமௌண்ட்டை தூக்கி விட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த காரை மட்டும் பார்க்குறதே செம்மையாக இருக்குல்ல, வேறு லெவல். உண்மையிலே சொல்லலாம் எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை, பட் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் அந்த ஈவெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில, உண்மையிலே கார் மட்டும் வந்துச்சு ஆனால் டைமண்ட் தான் கொஞ்சம் ஓவராக செலவாயிச்சு உண்மையிலே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு 700 டைமண்ட்னு வச்சுக்கலாம், 700 டைமண்ட் வச்சுருந்தேன், வெறும் 7 டைமண்ட் தான் வச்சுருக்கேன். இப்போ போடுற கார் மட்டை செம்ம வேறு லெவலில் இருக்குதுல, கார் மட்டும் பார்க்குறதே செம்ம அள்ளு விடுது. எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் பிடிச்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஒர்த்தா ஒர்த்தலையான் மட்டும் சொல்லுங்கள் இவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் எந்த இவெண்ட் வந்தாலும் ஃபுல்லாக முன்னாடியே போடுவேன். இந்த வந்து ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக டைமண்ட் செலவாச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா என்கிட்ட டைமண்ட் இல்லை. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக அதை ஈவெண்ட் முடியறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி இந்த ஈவெண்ட்டை ஃபுல்லாக முடிச்சிட்டேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.